قال الله سبحانه وتعالى في كلامه الكريم في القرآن المجيد: أربعة منها حر، صدق الله مولى الرسالة. قل يا مالا محرم مالك الجنك لينا من الحرام محرم الجزل قاتل يا مالك النبي صلى الله عليه وسلم இந்திரிய ஆண்டுடைய முதலாவது மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம். ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹிஜ்ரத்திலிருந்து இந்திரிய ஆண்டு தொடங்குகிறது, இஸ்லாமிய மாதம் என்பது முஹர்ரத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்று சொன்னார். காரணம், முஹர்ரம் அல்லாஹ்வின் மாதம் என்பது முதலாவது காரணம். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் மாதத்திலே தான் ஹிஜ்ரத் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார். தொடங்கியது வேண்டுமான நபியவர்கள் பன்னிரண்டிலே போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மதீனாவிலே சேர்ந்திருக்கலாம். ஆனால் முஹர்ரம் மாதத்தில் தான் இது ஏற்பாடு நடைபெற்றது. இப்படி பல்வேறு காரணங்கள் அடிப்படையிலே இஸ்லாமிய மாதத்தினுடைய முதலாவது மாதம் முஹர்ரம் என்று ஆயிருக்கிறது. நபிகள் அந்த ஹிஜ்ரத்து பயணம் பல்வேறு நோக்கங்களை கொண்டது, பல்வேறு படிப்பனைகளை கொண்டது என்று நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் இதிலே முதலாவது ஓரணியிலே அவர்களை நிறுத்தினார். மக்காவில் இருந்து போனவங்க மதினாவில் குடியேற்றம், இது வேற குரூப், அது வேற குரூப். ஆனால் உலகத்தில் அது போன்றது ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடியாது. அகதிகள் ரொம்ப கஷ்டப்படுவார்கள். ஒவ்வொரு போனால் அவங்க பேர் அகதின்னு சொல்லுவாங்க. பன்னாட்டு அகதிகள் சூழ்நிலைகளை நாம் உலகத்தில் பார்க்கத்தான் செய்யும். முகாம்களில் அடைக்கப்பட்டிருப்பார்கள், தனியாக ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த ஊரில் எந்த விதமான செய்தியும் அவர்களுக்கு தெரியாது என்பது மட்டுமல்ல, அவர்களது உரிமை கொண்டாட முடியாது. இன்றைக்கு சொல்வதென்றால் ஆதார் அட்டை எல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது, ரேஷன் கார்டு அவங்களுக்கு இருக்காது. தற்காலிகமான ஏதோ ஒரு சேவை கொடுத்து கையில் வைத்திருப்பார்கள். ஆனால் திருவிழா அவர்கள் சொன்னோம், இதற்கு ஒரு மாற்று திட்டத்தை கடைபிடித்தார்கள். இந்த இடத்துல கூட்டிட்டு போன ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உறுப்பினர்னு சொன்னாங்க. வந்திருக்கிறவங்கள ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு உறுப்பினராக எடுத்துக்கணும். இவரையும் ஒரு அண்ணனாக வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் இவரும் ஒரு தம்பியாக இருக்கட்டும். இந்த குடும்பத்தில் தகப்பனாக இவர் உள்ளே இருக்கட்டும். உங்கள் குடும்ப உறுப்பினர் ஒரு ஆள். அன்சாரிகள் மதினாக்காரர்கள் ஒவ்வொருத்தரும் தத்தெடுத்திருக்காங்க. சரி, இவரை நான் இவரை எடுத்துக்கிறேன், இவரை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னவர்கள் ஒருவர் சொன்னார், எனக்கு ரெண்டு தோட்டம் இருக்குது, ஒரு தோட்டத்தை இவருக்கு கொடுத்துருக்கேன், இவரது விவசாயம் பார்த்துட்டு இருக்கணும். ஒன்று சாமி சொன்னார், எனக்கு ரெண்டு மனைவி மருந்து இருக்கிறார்கள், ஒருவர் டைவர்ஸ் ஆகிட்டேன், டைவர்ஸ் பண்ணி இவருக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்க, திருமணம் செய்து எவ்வளவு உதவி செய்திருக்கிறேன், சொத்துக்களை பங்கிட்டு கொடுத்தார்கள், எல்லா உரிமைகளையும் கொடுத்தார்கள். நீங்க வந்து பாய், என் குடும்பத்தில் ஒரு ஆள் நீங்க, உங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் நாங்கள் செய்யணும். அந்த குடும்பத்தோடு ஒரு ஐக்கியமாகிவிட்டார்கள். அவர்கள் கொடுத்தார்கள் என்பதற்காக உங்களுக்கு அப்படியே பெற்றுக்கொள்ளவில்லை, இருக்கட்டும், உங்கள் சொத்து உங்களோடு உங்களுடைய உடமைகள் உங்களுக்கு இருக்கட்டும், நான் உங்களோடு பிணைந்திருக்கிறேன், எங்களுக்கு கடை பஜாரை முதல்ல காட்டுகிறேன், அது போதும், இங்கே வியாபாரம் எப்படி நடக்கிறது சொல்லுங்க, இங்கே என்னென்ன பொருளாதாரத்தையான நடவடிக்கைகள் மட்டும் நீங்கள் காட்டிக்கொண்டேன் போதும் என்று சொன்னார்கள். போன அன்சாரிகள் இருந்த அன்சாரிகளை விட அங்கே குடியேறிய முகாஜர்கள் பணக்காரர்களாக மாறினாங்க, போலீஸ்வரர்கள் ஆயிட்டாங்க. காரணம், மக்களவாசிகள் வியாபாரத்தில் கை தேர்ந்த எல்லா நாட்டுக்கும் போய் வியாபாரம் பண்ணி பழகியவர்கள் மதினாவின் சந்தையை தங்கள் கைவசப்படுத்தினார்கள். மதினாவின் வியாபாரம் மக்காவுக்கு சூழல் மக்காவுடன் மதினாவுடன் மதினாவின் வியாபார சந்தை முகாஜர்களின் கைக்கு வந்தது. அங்க இருக்கிற விளைச்சல்கள் எல்லாம் அங்கே வித்திருக்க வேண்டாம், எல்லாத்தையும் கொடுங்க, என்னென்ன உற்பத்தி ஆகுதோ அதை கொடுங்க, அதை எங்க கொண்டு வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்.
கடல் கடந்த நாடுகளுக்கு அங்கிருந்து உற்பத்தி பொருட்களை கொண்டு போய் விற்க தொடங்கினார்கள். இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பொருளை பால்னா பாலா விற்கணும், ஆனால் அந்த பாலுக்கு எத்தனை பொருள் செய்ய முடியுமோ அதனையும் சேர்ந்து கூடிய செய்யும் பொருட்கள் அந்த மாதிரி இருக்கு. இப்படி அவர்கள் மிகச் சிறந்த ஏற்படுத்தி வைத்த அந்த சகோதரர் மிகச்சிறந்த ஒரு முன் உதாரணமாக அகதிகளின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணமாக அமைந்தது. இரண்டாவதாக சிறந்தாவிற்கும் எதிரத்தில் செய்த புரட்சி மதினாவில் ரெண்டு குரூப் இருந்துச்சு. ஒன்றுக்கு பேர் அவுது, இன்னொருக்கு பேர் ஹஸ்ரஜ். அவுது சதுரத் சண்டை அப்படின்னா இந்த தெருவுக்குள்ள வந்து அவுதுல சதுரஜில் ஒரு வாழ்க்கை போயிட்டாங்க அடிக்கிறீங்க. இவங்க ஊர் பக்கமாக இருந்தால் நடந்து போனாலே பிரச்சனை. இன்றைக்கு நான் பார்க்கிறோமா இல்லையா, இரண்டு இனங்கள் அழித்துக் கொண்டிருக்கிற காட்சிகள் அப்படி கூறுதல் நடக்கிறதா இல்லையா. மூன்று மாத காலங்கள் நிர்வாணமாக இரண்டு பெண்கள் நடத்தி வரப்பட்ட கோரமான செய்திகளை பார்த்த பிறகுதான் உலகம் அங்கு நடந்த கோரத்தை புரிந்திருக்கிறது. சண்டை நின்று வியட்நாம் போரிலே நிர்வாணமாக ஒரு சிறுமி ஓடி வந்த காட்சியை பார்த்த பிறகுதான் உலகம் புரிந்தது இவ்வளவு பயங்கரமான சூழல்கள் இருக்கிறதா என்று. அந்த போர் முடிவதற்கு காரணமாக ஒரு படம் அமையப்பட்டது என்று சொல்வார்கள். அதுபோல மணிப்பூர் கலவரத்தின் பின்னணியிலே என்னெல்லாம் நடந்தது என்பதை சுருக்கமாய் விளக்குவதற்கு இந்த ரெண்டு பெண்களின் நடத்தி வரப்பட்ட ஊர்வலத்தை நாம் பார்க்கிறோம். ரெண்டு இனம் ஒரு காலத்தில் இவர்களெல்லாம் ஒன்றுதான், பிறகு திடீரென்று ஏற்பட்ட இந்த மாற்றங்களால் ரெண்டு இனமாக அது பிரிகிறது. மலைவார் மக்கள், சமவெளி மக்கள், முக்கிய மெய்தீர் பிரித்து கொண்டு நடக்கக்கூடிய கலவரத்தை நாம் பார்க்கிறோம். சண்டை நிறுத்தப்பட்டது. பிறகு எதிரல்லாவுடைய சிறுவன் உடைபெறுகிற போது என்னால் ஒன்றாக மாறி போயிருந்தார்கள். இன்றைக்கு அது போன்ற ஒரு ஐக்கியத்தை நம்மால் இந்த 21 நூற்றாண்டு கூட பார்க்க முடியவில்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திலே என்னெல்லாம் சாதித்தார்கள் என்பதற்கு இது ஒரு முக்கியமான விஷயம். ஹிஜ்ரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கங்களில் நான்காவது ஒரு தாக்கங்கள் இருக்கும் என்றால் யூதவர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் ஒப்பந்தங்களை செய்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களோடு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் மெஜாரிட்டி முஸ்லீம் பீப்புள்ஸ், அந்த வாழ்க்கை கொஞ்சம் மைனாரிட்டி யூதவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 ஒப்பந்தங்களை அவர்களோடு செய்து கொண்டார்கள். இணக்கமாக சுமூகமாக வாழ் வாழ விடு என்கின்ற அடிப்படையில் அவர்களோடு ஏற்படுத்திக் கொண்ட அந்த ஒப்பந்தங்கள் ஒரு ஜனநாயக நாடு என்று சொன்னால் சிறுபான்மையும் பெரும்பான்மையும் சேர்ந்து வாழ்கிற நாட்டிலே எப்படி பெரும்பான்மை நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சிறந்த அடையாளங்களாக அமைகள் இருக்கின்றன. மனித உரிமை கமிஷன் என்று சொல்கிறார்களே அவை அவற்றிலெல்லாம் இந்த பெருமானார் சிறந்தார்கள் என்று ஐநா சபை என்று சொல்லுகிறோமே அங்கெல்லாம் கூட அவர்கள் போன்ற அந்த ஒப்பந்தங்களின் முன் வடிவங்கள் அங்கே அமையப்பட்டிருக்கிறது. மனித உரிமை பற்றி பேசுகிற இந்த காலத்தில் பெருமானார் சொல்லப்பவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மதினாவை வைத்து ஏற்படுத்திய அந்த மனித உரிமை சட்டங்கள் மிக பிரபலமாக இருந்தது என்பதை நாம் கிதாபுகளிலே பார்க்கிறோம். இப்படி ஹிஜ்ரத் என்பது சிறந்த வழிகாட்டுதல்களை அழகிய நெறிகளை கொண்டதாக அமைந்திருந்தது. எனவேதான் அர்த்தபுஷ்டியோடு ஹிஜ்ரி ஆண்டை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஹிஜ்ரத்தின் மூலம் என்னென்ன படிப்புகள் இருக்கிறதோ அவை எங்களை கடைபிடிப்பதற்கு நல்லது.